ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் விஜய். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு அதிசயமான கிருஷ்ண டெம்பிள் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதோடய பேரை பாருங்கள், ஒரு வித்தியாசமாக இருக்குங்களா? ஸ்ரீ கோவர்தனா சேஸ்திரியம், அந்த கோவில் தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமான, ஒரு கல் மேலே ஒரு கல் அடுக்கி வச்சு அது மாதிரி ஒரு டெம்பிள் மாதிரி இருக்குங்களா? ஆனால் வந்து இது ஆர்டிஃபிஷியலி செஞ்ச மாதிரி தான் இருக்கும். வந்து பார்க்கலாம் வாங்க. பிரம்மாண்டமான ஒரு கிருஷ்ண டெம்பிள் தான் பார்க்க போகிறோம். இது உடுப்பி ஸ்ரீ புதுகி மாதா பிரான்ச்சு தான் சேர்ந்தது இது. வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து இந்த கிருஷ்ண டெம்பிளில் நம்ம வந்து பார்க்குறோமா, பக்கமாக வந்துருக்கோம். பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக, எவ்வளோ ஹைட்டாக இருக்குது பார்த்தீங்களா? இவ்வளோ ஹைட்டில் எப்படி செஞ்சுருக்காங்க? இங்கே ஃபெஸ்டிவல்லாம் இருக்குது, அதனால் செப்பல் நம்ம வெளியே விட்டுட்டு உள்ளே போயிட்டுருக்கோம். உள்ளே போகும்போதே பிரம்மாண்டமாக ஏதோ ஒரு கோவிண்டா. இங்கே பாருங்கள், இங்கே லெஃப்ட் சைடில் வந்து இந்த செப்பல்லாம் கலெக்ட் பண்ணி வைக்கிற இடமா. இப்போ வந்து கூட்டமாக இருக்கிறதால எல்லோரும் வெளியே விட்டுட்டு வராங்க. இங்கே மிக முக்கியமானவங்க அவங்கெல்லாம் இங்கே விடுவாங்க. உள்ளே போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்களா, உள்ளே வந்து எவ்வளோ அழகாக இருக்குது. உள்ளே பாரு என்ட்ரன்ஸ் நிறைய வழி, எல்லாம் குகைக்குள்ளே எப்படி ஒரு கல்லுக்குள்ளே அமைஞ்ச மாதிரியே இருக்குங்களே, ஆனால் அப்படி இல்லை. இவங்களே உருவாக்குனது வந்து இது மாதிரி வந்து உருவாக்கியிருக்காங்க. ஒரு சின்ன வழி ஒருத்தர் தான் உள்ளே போக முடியும், அது மாதிரி ஒரு குகைக்குள்ளே நம்ம போயிட்டே இருக்கோம். பாருங்கள் அச்சசில் கல் மாதிரியே இருக்குங்களா. உள்ளே வந்து ஒரு கிருஷ்ணா டெம்பிள் இருக்குது பாருங்கள், சின்ன டெம்பிள் சிலையால். இந்த ஃபுல்லாக இந்த மலை இருக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல, இந்த ஃபுல் ஹைட்டு ஒரு விரலால் வந்து கீழே விழாமல் பிடிக்கிற மாதிரி இங்கே செஞ்சுருக்காங்க. அடுத்து வந்து இங்கே பாருங்கள், இங்கே இங்கே இருக்கிற செவத்தில் வந்து எப்படிலாம் ஆர்கிடெக்சர் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, எவ்வளோ பிரம்மாண்டமான. அந்த காலத்தில் வந்து இந்த சாமிலாம் இருக்குதுங்கள, இந்த கிருஷ்ணன் சாமி அது மாதிரி அப்படியே பார்த்துட்டே இருக்குங்க. கல்லாலே உருவாக்குனது, இது சிமெண்ட்டு இதெல்லாம் உருவாக்கியிருக்காங்க பார்த்தியா. மறு வீடு அங்கே மேலே ஊஞ்சல் ஆடுற மாதிரி இந்த இந்த டெம்பிள் தான். இந்த டெம்பிள் வந்து அடியில் வந்து ஒரு குகை மாதிரி இருக்கும், அதில் ஒண்டியெல்லாம் இருக்குது இதுலேயே. எவ்வளோ அதிசயமாக இப்படிலாம் செஞ்சுருக்காங்க. பெங்களூரில் வந்து இது மாதிரி இருக்குன்ட்டு ஃபஸ்ட் டைம் நம்ம பார்த்துருக்கோம். பாருங்கள் இங்கே பாருங்கள், அந்த கிருஷ்ணா இருக்குங்களா, பாம்பு, இதெல்லாம் ஒரு வித்தியாசமாக இருக்குது. நம்ம ஹார்ஃபி டீச்சர் எப்படி அச்சஸ்லாம் நேச்சுரலாக இருக்கிற மாதிரியே வந்து இங்கே செஞ்சுருக்காங்க. இங்கே வேறு அந்த வெண்ணை வந்து திருடிட்டு ஒளிஞ்சிட்ருப்பார்ல கிருஷ்ணா, அதே மாதிரி பாருங்கள் அது மாதிரிலாம் இருக்குங்களா. இங்கே நிறைய பிளேஸ் இருக்குது, ஆனால் பட் அலோடு இல்லை. இப்போ இங்கே ஃபெஸ்டிவல் நடக்குது, இங்கே பிரம்மாண்டமான ஒரு ஃபெஸ்டிவல் வந்து 1 வீக்குக்கு இங்கே ஒரு ஃபெஸ்டிவல் நடக்கும். இந்த க்ரௌண்ட் நெட் இருக்குல்ல, அது ஒரு ஃபெஸ்டிவல் இதுங்க. அதிகமாக அந்த க்ரௌண்ட் நெட் தான் அதிகமாக சேல்ஸ் பண்ணுவாங்க. அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, கடலக்காய் பரிசி அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்க கிருஷ்ணன் டான்ஸ் போடுறாரா, எவ்வளோ அழகாக இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு இங்கே பாருங்கள், இதெல்லாம் பார்க்குறதுக்கே ஒரு அதிசயமாக இருக்குது. கிருஷ்ணன் அங்கே இருக்காரு, கல் மாதிரி அச்சஸில் கல் மாதிரியே இருக்குது. உள்ளே வந்து நோ என்ட்ரி, அங்கே உள்ளெல்லாம் யாரும் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் நம்ம அப்படியே வேறு ரூட்டில் பார்த்துட்டு பார்க்கலாமா. இங்கே பாருங்கள் பார்க்குறதுக்கே அச்சஸில் ஒரு பிரம்மாண்டமாக ஒரு குகைக்கு உள்ளே போயிட்டு ஒரு ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது. உள்ளே வந்து ஒரு நல்ல பிளேஸ், அமைதியாக இருக்கும், யாரும் சவுண்டு போட மாட்டாங்க. நம்ம தியானம் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு உகந்த பிளேஸ் தான் இங்கே இந்த கிருஷ்ணா டெம்பிள். இந்த கிருஷ்ணா டெம்பிளில் பார்த்தீங்களா, கோவர்தனா சாஸ்திரியம், அது வந்து ஒரு ஹில்ஸு, ஒரு ஹில்ஸ் மாதிரி ஒரு டெம்பிள் அமைச்சிருக்காங்க. இங்கே பாருங்கள் பாம்பு மாதிரியே இருக்குது, அதை முழுகிற மாதிரி. இங்கே ஒரு மீன், அதே முழுகிற மாதிரி இருக்குது. கிருஷ்ணா டான்ஸ் போடுறாரா, ஃபுல்லாக கிருஷ்ணன் ஃபோட்டோ தான் இருக்குது. கிருஷ்ணன் தான், அதெல்லாம் தொட்டு பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. அப்படியே நேச்சுரலாக வந்து உருவாகிற மாதிரியே அச்சஸ்லாம் இருக்குது. இப்போ தான் அதை பார்க்குற பாருங்கள், இந்த கிருஷ்ணன் டெம்பிள் அந்த ஒரு விரல், அந்த ஒரு ஒரு விரலால் இந்த மலையை தூக்கி பிடிக்கிற மாதிரி இருக்குது. இது பிரம்மாண்டமாக இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது இதெல்லாம். நம்ம அப்படியே பார்த்துட்டு எக்ஸிட் வெளியே இப்போ வெளியே போகிறோம். இங்கே பாருங்கள் பிரசன்னா, எல்லாம் நேச்சுரலாக செஞ்ச நேச்சுரலாக இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்குது உள்ள பார்த்தீங்களா. அங்கே பாருங்கள் ஸ்டெப்பு, இங்கெல்லாம் இங்கே ஸ்டூல்லாம் பாருங்கள், எல்லாம் நேச்சுரலாக இருக்கிற கல்லாலே உருவாக்குன மாதிரி இருக்குது.
எல்லாம் சிமெண்ட்டு இதெல்லாம் உருவாக்கியிருக்காங்க. பட் பார்க்குறதுக்கு வந்து ஒரு குகைக்குள்ளே தான் இருக்குது. உள்ளே வந்து லைட்டு, அந்த லைட்லாம் எப்படி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அது கரெக்டாக ஒரு நல்ல ஒரு பிளேஸ் அதிகமாக இருக்குது. சின்ன சின்ன கதவு எல்லாம் கல்லாலேயே செதுக்க மாதிரி ஒரு கல்லாம் இருக்குது. இங்கே ஒரு சாமி இருக்குங்களா, இதுவும் பார்க்குறோம். இந்த கிறிஸ்தவன் டான்ஸ் போடுறது. நெக்ஸ்ட்டு வந்து அவள் நம்ம எக்ஸிட் வெளியே போகிறோம். இங்கே பாருங்கள், இங்கே ஏதோ ஒரு ஸ்கூல் தான், ஸ்ரீ புத்தியா ஸ்கூல். அதை பார்த்துட்டு நம்ம எக்ஸிட் வெளியே வெளியே போகிறோம். உள்ளே வந்து சிவனா ஏதோ புக்தர் வந்து தியானத்தில் இருக்கார். ஒரு தியானம் செய்கிற பிளேஸ்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கீங்களே, அது நல்ல ஒரு பிளேஸ் தான், ஐடியல். இது பெங்களூரில் வந்து பசவனக்குடி அந்த ஒரு பிளேஸில் இருக்குது. இங்கே என்னென்னா ஒரு ரெண்டு பசுமாடு, பசுமாடு ஒரு கண்ணுக்குட்டி, இப்போதான் குட்டி போட்டிருக்கு கன்று. இங்கே பாரு எவ்வளோ அழகாக இருக்குது. அதுக்கு இந்த வாழைப்பழம் வாழை இலை எல்லாமே தராங்க. நீங்கள் எதனா எடுத்துகிட்டு போனாலும் இது மாதிரி தரலாம். எப்பயுமே அது அங்கேயே இருக்கும். அது ஆசீர்வாதம்லாம் நீங்கள் பெற்றுட்டு கிளம்பலாம். அங்கே பாரு நல்லா இருக்குங்களா, வாழை இலை சாப்பிட்டுருக்கு. நெக்ஸ்ட் அப்படியே நம்ம பார்த்துட்டு கிளம்புறோம். இந்த எவ்வளோ கூட்டம், ரொம்ப கூட்டம், அதெல்லாம் பார்க்குறோங்க. பார்த்துட்டு அப்படியே எக்ஸிட் வெளியே வெளியே போகிறோம். இது தொட்டு பார்க்குறதுக்கு அப்படியே நேச்சுரலாக கல் மாதிரியே இருக்குது. இதெல்லாம் ஒரு செப்பல் வைக்கிற இடம், பேக் இதெல்லாம் வைக்கிற இடமா அது, சரிங்களா. இங்கே பாருங்கள் ஒரு கதவு மாதிரி ஒன்று இருக்குங்களா, கல்லுலே கல் மாதிரி தான் இருக்குது எல்லாம். நல்லா பார்த்துட்டு இங்கே அதோட ஹிஸ்ட்ரிலாம் போட்டிருக்காங்க. கோவர்தனா டெம்பிளா, இது யூனிக் பியூட்டிஃபுல் த ஃபஸ்ட் ஆஃப் த கைண்ட் வாஸ், நிறையா போட்டிருக்காங்க பாருங்கள். யார் கட்டுறது யார் எல்லாம் எல்லாம் ஃபுல் டீட்டெயில் இதில் இருக்குது. இதை பார்த்துட்டு நம்ம அப்படியே கிளம்புறோம். இதெல்லாம் இங்கே ஸ்டெப்லேயே வந்து உக்காந்துட்டு எல்லாம் இருக்காங்க. இங்கே வெளியே வந்து ஒரு ஃபெஸ்டிவல் தான், நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குங்களே. அப்படியே வெளியே வந்து பார்த்தா பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. அவ்வளோதான். லைட்லாம் பார்த்தீங்க, லைட் எப்படி இருக்குது, அந்த எல்லோ கலர் லைட்டு, அந்த லெட்டர்ஸ்லாம் அப்படி தூக்குற மாதிரி இருக்குது. கன்னடாவில் எழுதியிருக்காங்களா, ஸ்ரீ கோவர்தனா சாஸ்திரிய ஸ்ரீ புதிய மாதா. அதை பார்த்துட்டு நம்ம அப்படியே கிளம்புறோம். இங்கே பசவனக்குடியில் இங்கே என்ன ஸ்பெஷல்னால் மூணு டெம்பிள் இருக்குது பக்கம் பக்கமே. ஒரு 100 மீட்டரில் ரெண்டு டெம்பிள் பக்கமே இருக்குது. புல் டெம்பிள் இந்தியாவிலேயே மிக ரெண்டாவது மிகப்பெரிய நந்தி சிலை தான் இங்கே இருக்குது. பெங்களூர்லேயே மிகப்பெரிய கல்லாலே உருவாக்கின விநாயகர் சிலையும் இருக்குது. இங்கே பார்த்தீங்களா ஃபெஸ்டிவல், எல்லா பொருளும் மலிவானவே கிடைக்கும் இந்த ஃபெஸ்டிவல் வந்து. 1 வீக்குக்கு இந்த கலக்காய் தான் பாரு, கலக்காய் எல்லாத்தாவும் இந்த கலக்காய் தான் இருக்கும். கலக்காய், நந்தி, நந்தி பொம்மை, ட்ரெஸ்ஸு எல்லாமே இங்கே கிடைக்கும். ஏ டு ஜெட் இங்கே எல்லாமே கிடைக்கும். இந்த லேடிஸுக்கு தோடு வளையல் எல்லா பொருளும் இங்கே கிடைக்கும். ட்ரெஸ்லாம் பார்த்தீங்களா எல்லாம் கம்மியான விலையில் நல்லா கிடைக்கும். இது வந்து கடலைக்காய் பரிசின்னு சொல்லுவாங்க, க்ரோநெட் ஃபெஸ்டிவல். இது வந்து 1 வீக்குக்கு நடக்குமா. இந்த நந்தி நந்தி சிலை இருக்குல்ல, அதுக்கோசரமே இந்த ஃபெஸ்டிவல் பண்ணுறாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இங்கே பாருங்கள் பொம்மை எல்லாமே, சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் பொம்மை இருக்குங்களா. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து பாரு கடலைக்காய். இங்கே கடலைக்காய் தான் ஃபேமஸ், அதிகமான ஃபேமஸே கடலைக்காய் தான். அதை பார்த்துட்டு நம்ம இதுக்கு வந்திருக்கோம். இப்போ பக்கமாக வந்துட்டோம் டெம்பிள். இந்த ஃபெஸ்டிவல் பார்த்தீங்களா எவ்வளோ பிரம்மாண்டமாக, பல லட்சம் பேர் வந்து இந்த டெம்பிளுக்கு வந்திருக்காங்க, அவ்வளோ க்ரௌடு. இங்கே பாருங்கள் பெரிய ஃபெஸ்டிவல், பெங்களூரில் பெரிய ஃபெஸ்டிவல்னால் இந்த க்ரௌண்ட் நெட் ஃபெஸ்டிவல் தான் சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்துருங்களா, எல்லா பொருளும் இங்கே கிடைக்கும். கலக்காய் எல்லாமே இங்கே அதிகமாக, கலக்காய் தான் ஃபேமஸ் இந்த டெம்பிளில். இதெல்லாம் வாங்கி நம்ம சாப்பிட்டு அடுத்து வந்து நேர வேறு டெம்பிளுக்கு போகிறோம். அதுதான் தொட்டா கணபதி. ஆல்ரெடி வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், அதை நீங்கள் பாருங்கள். இதுதான் அந்த தொட்டா கணபதி ஃபெஸ்டிவல் டைமில் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வந்திருக்கேன். உள்ளே வந்து போய் பார்க்கலாம், எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பார்த்தியா, எவ்வளோ கூட்டம், க்ரௌட்லாம் அதிகமாக இருக்கும். அப்படியே நம்ம போயிட்டுருக்கோம். இதுதான் தொட்டா கணபதி, உள்ளே போய் பாருங்க பாரு எவ்வளோ பெருசு. இது தொட்டா கணபதி எவ்வளோ ஹைட் இருக்குன்னா ஏறக்குறைய, இப்போ பாருங்கள் இப்போ பார்க்குறங்களா, இரு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக இருக்குது. இதோட ஹைட் எவ்வளோன்னு தெரியுங்களா, 18 அடி. இப்படி அகலம் வந்து எவ்வளோனா 16 அடி. எவ்வளோ மிக பிரம்மாண்டமான ஒரு தொட்டா கணபதி, பெங்களூர்லேயே மிக உயரமான தொட்டா கணபதி. இது வந்து எப்போ கட்டியிருக்காங்கன்னா
1971 ஆண்டு வந்து கட்டியிருக்காங்க. யார்? விஜயநகர ஆட்சியில் வந்து, விஜயநகர ஆட்சியில் கம்பகவுடா அவர் ஸ்டைலில் வந்து கட்டியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அதை நம்ம பார்த்துட்டு அதான் நந்தி ஹில்ஸ். இப்போ நந்தி டெம்பிள் தான் பார்க்குறோம். இந்தியாவிலேயே ரெண்டாவது மிகப்பெரிய நந்தி சிலை இங்கே பசவனக்குடியில் தான் இருக்குது. வாங்க பார்க்கலாம். அது எவ்வளோ எயிட்டுங்கு உள்ளே போய், இதுதான் என்ட்ரன்ஸ் பார்த்தீங்களா? இதுக்கு தான் இந்த கிரவுண்ட் நட் ஃபெஸ்டிவல் வந்து இந்த டெம்பிளுக்கோசரம் தான் பண்ணுவாங்க. உள்ளே அங்கே பாரு, பார்க்கும் போது எவ்வளோ பிரம்மாண்டமாக தெரியுதுங்களா? உள்ளே வந்து போய் பார்க்கலாம். இங்கே வந்து வீடியோ எதுவும் எடுக்கக்கூடாது, பட் தெரியாமல் நம்ம எடுத்துகிட்ருக்கோம். ஸ்ரீ புக் புல் டெம்பிள். புல்லுனா மாடுன்னு சொல்லுவாங்களா? இவ்வாறு நந்தி சிலை எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குங்களா? எவ்வளோ அழகாக அலங்கரிச்சிட்ருக்காங்க. இதுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது, இதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கணுன்னா பசவனக்குடி இந்த ஃபெஸ்டிவல் டைமில் வந்து பார்க்கலாம். எவ்வளோ அழகாக இருக்குங்களா? இல்லைனா நீங்கள் ஃப்ரீயாக இருக்க டைமுங்கலாம். இது வந்து எப்போ கட்டியிருக்காங்கன்னா, இது வந்து எப்போ இந்த நந்தி சிலை வந்து 1537 ஆண்டே கட்டியிருக்காங்க. எவ்வளோ பிரம்மாண்டமாக பாரு. ஆர்கிடெக்சர் விஜயநகர பேரரசு அப்போ வந்து கம்பகவுடா அவரால் கட்டியிருக்காரு. கம்பகவுடா இது விஜயநகர ஸ்டைலில் வந்து கட்டியிருக்காங்க. இதோட ஹைட் எவ்வளோன்னு தெரியுங்களா? 15 ஃபீட்டு மேலே. லென்த்து வந்து 21 ஃபீட் இருக்குங்களா? அவ்வளோ ஹைட்டு. இந்த பசவனக்குடிக்கு எப்படி பேர் வந்துச்சுன்னா, பசவனானா புல், குடினா டெம்பிள், பசவனக்குடி இந்த புக் புல் டெம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்களாம். கடலாக்காய் பறிச்சுலாம் இருக்குல்ல, இந்த ஃபெஸ்டிவல் தான் பாருங்கள். அந்த ஃபேஸ் பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குங்களா? இங்கேயே வந்து உள்ளே ஒரு சிவன் டெம்பிள், சிவன் கணபதி டெம்பிள் எல்லாமே உள்ளே இருக்குதுங்களா? இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம அப்படியே வெளியே வரோம். பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. இது பக்கத்துலேயே அப்படியே நம்ம வெளியே வரோமா? இப்போ என்ட்ரன்ஸ்லேருந்து வெளியே வந்துட்டு பக்கத்தில் ஒரு அரச மரம் ஒன்று இருக்குது பெருசாக. இதை பார்க்குறோமா? இதை பார்த்துட்டு அரச மரம், அந்த அரச மரத்தை நம்ம பார்க்கலாம். அரச மரத்துக்கு பக்கத்தில் போகலாமா? இங்கே பாருங்கள், அரச மரம் பக்கத்தில் நாகதேவதை அந்த சாமிலாம் இருக்குது. கல்லில் அரச மரம் மிகப்பெரிய ரெண்டு அரச மரம் இருக்குது. அந்த காலத்துலேயே உருவான அரச மரம் பாருங்க. சின்ன சின்ன டெம்பிள் எல்லாமே இருக்குதுங்க. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு அப்படியே நம்ம கிளம்பலாம். வாங்க. எவ்வளோ க்ரௌட் வந்துகிட்டே இருக்காங்க பார்த்தீங்கன்னா. அந்த கலர் லைட்டிங் பார்த்தீங்களா? டெக்கரேஷன்லாம் சூப்பராக இருக்குங்க. இதுதான் அந்த என்ட்ரன்ஸு, இந்த நந்தி ஹில்ஸ் என்ட்ரன், நந்தி டெம்பிளோட என்ட்ரன்ஸே இது தான். அதை பார்த்துட்டு நீங்கள் கடலைக்காய் தானே ஃபேமஸு, அந்த கடலைக்காயெலாம் வீடியோ எடுக்கிறோம். வாங்க பார்க்கலாம் பாரு. கடலைக்காயெலாம் நல்லா இருக்குங்களா? எவ்வளோ ஃபெஸ்டிவல் இங்கே, இதுதான் பிக் ஃபெஸ்டிவல்னு சொல்லுவாங்களாம் பெங்களூரில் வந்து. இது வந்து சிலையிலே இருக்குங்களா? இங்கே மூணும் பார்த்தியா சிலையிலே இருக்குங்களா? இங்கே கிருஷ்ணன் டெம்பிளும் பிக் புல் டெம்பிள் தொட்டா கணபதி டெம்பிள் எல்லாமே சிலையிலே இருக்குது. ஐடல் நீங்கள் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் நடக்குது, இந்த ஃபெஸ்டிவலுக்கு நீங்களும் வந்து கலந்து கொள்ளுங்கள். மிகப்பெரிய ஃபெஸ்டிவல், ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட. தேங்க்யூ. இந்த கடலக்காய் பரிசியை வந்து நம்ம பார்த்துட்டு கிளம்புறோம். தொட்டா கணபதியும் பிக் புல் இந்த நந்தி வீடியோவும் ஃபுல் வீடியோ உங்களுக்கு வேணும்னா நம்ம ட்ராவல் விஜயில் வந்து இருக்குது, அதில் போய் பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த ஃபுல் வீடியோ அதில் இருக்குங்களே நீங்கள் பார்க்கலாம்.